ஒரு நடிகை மெட்ராஸ் டாக்கீஸ் கம்பெனிக்கு ஆடிஷனுக்கு போறாங்க. நயன்தாரா பயந்தா மாதிரி தான் விக்னேஷனுடைய நிலைமை. அந்த இயக்குனருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும், விஜயசவன் நீக்கப்படுவதாகவும், எங்களுக்கு கதை சரியில்லை அப்படின்ட்டு அந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் நயன்தாரா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டப்போ ஒரு கட்ரஸி கூட கேட்காம நீங்க பாடுனு வச்சுக்கிட்டீங்களே. சில நாட்களுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய கேமராமேன் ரவிவர்மன் நயன்தாராவுடைய சாபம் வந்து பழிச்சிருச்சா, ரெண்டு காட்சியை பார்த்த பிறகு உங்க ஸ்கின் சரியில்லை, ஒட்டுமொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் வந்து பெருமிக்க வச்ச ஒரு நடிகை, நீங்க பாடுனு ஒவ்வொருத்தரா ஏன் பகிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த படம் எல்ஐசி எடுக்கும் பொழுது விக்னேஷ்வனுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு கிளாஷ் போயிருந்தது. நாங்கள் பார்த்த பழைய விக்னேஷ்வன் கிடையவே கிடையாது, நயன்தாரா திருமணத்திற்கு முன் பார்த்த விக்னேஷ்வன் கிடையவே கிடையாது. நயன்தாரா பயந்தா மாதிரி தான் விக்னேஷ்வனுடைய நிலைமை ஆகிவிட்டதோ அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். என்னங்க இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க? நயன்தாரா என்ன பயந்துட்டாங்க, விக்னேஷ்வனுக்கு என்ன ஆகிடுச்சு, அவர் தான் எல்ஐசின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு, பிரதீப் ரங்கநாதன் நடந்துக்கிட்டு இருக்காருன்னு பொழுது இல்லைங்க, அதை முதல் கோணல் முற்றும் கோணல் வாங்கலீங்களா. முதல்ல ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது அது ஏதாவது ஒரு கோணல் மாணல் ஆகிடுச்சுன்னா அது வந்து அதில் வந்து அது முடிகிற வரைக்கும் ஒரு முற்றும் கோணலாக வந்து போய்கிட்டே இருக்கும். அதுவும் ஒரு பெரிய ஹீரோனுடைய படத்தில் ஒரு இயக்குனராக கமிட் ஆகிட்டு அந்த இயக்குனராக கமிட் ஆனதை சூட்டோடு சூடாக அதிலேருந்து வெளியேற்றப்பட்டால் அந்த இயக்குனருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு வந்து நயன்தாராவுக்கு நல்லாவே தெரியும். நான் எந்த விஷயத்தை பேச வரேன்னு உங்களுக்கு வந்து என்னென்ன புரிஞ்சிருக்கோம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு புள்ளப்போம். விடாமுயற்சி, மகிழ் திருமேனி, அஜித், அந்த விடாமுயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் டைரக்ட் பண்ண வேண்டியவர் வந்து விக்னேஷ்வன். இது ஊருக்கே தெரியும், லைக்கா ப்ரொடக்ஷன் தான் தயாரிப்பு. அஃபிஷியலாக அறிவிக்கலையே கண்டி விக்னேஷ்வன் ஒரு கதையை சொல்லி லைக்கா ஓகே பண்ணி அந்த கதையினுடைய ஒன்லைனை வந்து அஜித் கேட்டு எல்லாம் முடிவாகி அஃபிஷியலாக அறிவிக்கலை. அந்த நேரம் பெரிய டாக்ல இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அஜித் தரப்புலேருந்து விக்னேஷ்வன் நீக்கப்படுவதாகவும், எங்களுக்கு கதை சரியில்லை அப்படின்ட்டு சொன்ன உடனே அது வந்து காட்டுத்தீயாக அந்த படம் வச்சு அந்த அப்டேட்டை முதல்ல கொடுத்தது நான் தான். அதுலேயும் ஒரு பெருமை தான் வந்து நமக்கு அந்த சமயத்தில் வந்து விக்னேஷ்வன் தரப்புலேருந்து பலர் பேச ஆரம்பித்தாங்க. வந்து அஜித்தை நேரடியாக பேச முடியல, அஜித் சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாம் கூட லைக்காகவே ஒரு கட்டத்தில் வந்து இல்லைங்க, ஒரு இயக்குனரை வந்து ஏறக்குறைய எல்லாருக்கும் மீடியாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கதை இல்லைன்னா வேற ஒரு கதை, இங்கே வெளியே இருந்து கூட ஒரு கதை வாங்கிக்கலாம் அப்படின்னு போது அஜித் அவருடைய குணத்திலேருந்து மாறவே மாட்டார். இல்லை வேணாம் விடுங்க, இல்லைனா உங்களுக்கு படம் பண்ண மாட்டேன்னு ரேஞ்சில் அவர் வந்த உடனே இவங்களுக்கு பயமாகி போச்சு. ஓகே, இப்போ அது விடாமுயற்சி வேறு ஒரு கதையாக இருக்குது, ரைட், அதுக்குள்ளே போவேனா. இந்த சமயம்தான் நயன்தாரா உள்ளே இறங்கி தன்னுடைய கணவருக்காக அஜித்துக்கே ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஏதாவது கருணை காட்டுங்களேன் அப்படின்ற ரேஞ்சில் இறங்கி வந்து சொன்னதாக ஒரு தகவல். அது காரணம் என்னென்னா இப்போ நம்ம பயந்த மாதிரி தான் சினிமாவில் விஜய், அஜித், ரஜினி, கமல் இந்த மாதிரியான மாஸ் ஹீரோக்களுடைய படங்களில் ஒரு இயக்குனர் கமிட் ஆகிட்டு அல்லது அறிவிக்கப்படாமல் இவர் தான் இயக்குனர்னு ஏறக்குறைய முடிவாகிட்டு திடீர்னு அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த இயக்குனருடைய சினிமா கேரியர் ரொம்ப மோசமாக மாறும். ஏன்னா அஜித்தே வேணான்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்ட்டு சாதாரண ஒரு நடிகர் கிங்காங் கூட கதை கேட்கறதுக்கு பயப்படுவார். இதுதான் உண்மை, பொதுவாகவே சொல்கிறேன் நான். அந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் நயன்தாரா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டப்போ அஜித் தரப்புலேருந்து முடியவே முடியாதுன்னு ரொம்ப வெறுத்து போய் இதுவாகிடுச்சு. சரி, விடாமுயற்சின்னு ஒரு தலைப்பு வச்சு மகிழ் திருமணி உள்ள வந்து இப்போ அந்த படம் முடியுமா முடியாதான் ரேஞ்சில் வந்து அது ஒரு பக்கம் இருக்குது. 10ஆம் தேதி குட் பேட் அக்லிக்கு வந்து ஷூட்டிங் கிளம்ப போகிறாராம் அஜித், இன்னும் அறிவிக்கலை. ரைட், ஓகே, விடாமுயற்சி அப்படி அவ்வளோதானா, நயன்தாராவுடைய சாபம் வந்து பழிச்சிடுச்சா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு வழி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ்வனுக்கு வந்து விஜய் சேதுபதி காலர்ஷிப் கொடுக்க போகிறாரு, சந்தானம் வந்து ஒரு கதை கேட்டிருக்காரு, இப்படியாக பல தகவல்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு வழியாக பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு கதையை கேட்டு ஓகே சொல்லி அது வந்து எல்ஐசின்னு ஒரு படமாக உருவாகிட்டுருக்கு. அப்போ அந்த எல்ஐசின்னு தலைப்பு வைக்கும்போது கூட ஒரு பெரிய தகராறு நடந்தது. வந்து அந்த தலைப்புக்கு சொந்தக்காரர் யாருன்னா மியூசிக் டைரக்டர் எஸ்எஸ் குமரன். மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, பூ படத்தினுடைய மியூசிக் டைரக்டர், அப்புறம் தேனீர் வீடி படத்தினுடைய டைரக்டர், அவர் என்ன பண்ணார், இந்த தலைப்பு ரொம்ப நாள் நான் தாங்க வச்சுருக்கிறேன், அதை போய் ஃபிலிம் சேம்பர் அதை ரினியூவல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அதனால் எங்கிட்ட ஒரு முறைப்படி ஒரு எந்த வித ஒரு கட்ரஸி கூட கேட்காம நீங்கள் பாடுனு வச்சுக்கிட்டீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அந்த விக்னேஷ்வன் தரப்பிலிருந்து யாரோ ஒரு மேனேஜர் பேசி ஏதோ ஏடா உடமாக பேசியிருக்காங்க பொழுது
இவர் வந்து மீடியாவுக்கு அதை பேட்டியாக கொடுத்து பெரிய பரபரப்பாகி, அப்புறம் அதுக்கு எதுவும் தொகை கொடுக்கப்பட்டதா கொடுக்கலையா என்னன்னு தெரியல, மேபி கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இப்போ முடிஞ்சது, எல்ஐசி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு இடையில் விக்னேஷ்வனை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக்காக பின்னாடி எப்படி போவோம். வந்து விக்னேஷ்வன் யாருடைய அசிஸ்டன்ட் அப்படின்னா வந்து திமுரு காலை படங்களை இயக்கிய தருண் கோபிக்கிட்ட தான் இருந்தார். அது வந்து காலை படத்தெல்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் மாயாண்டி குடும்பத்தாரில் மணிவண்ணனுடைய கடைசி மகனாக நடித்தார் பாருங்க, அவர் தான் தருண் கோபி, அடையாளத்துக்காக சொல்கிறார். வந்து காலை படத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் வெளியே வந்த பிறகு, நான் இன்னாருடைய டைரக்டர்னு பல இடங்களில் சொல்கிறதே கிடையாது. என்ன காரணம்னா, இவர் வந்து அடுத்து அதுக்கப்புறம் சேர்ந்த செட்டுக்கள்லாம் வேறு இல்லைங்களா, அதனால் வந்து தருண் கோபியார்னு அந்த மாயாண்டி குடும்பத்தார் செட்டு, இந்த மதுரை செட்டு, இது ஒரு என்ன சொல்கிற சினிமாவில் ஒரு ரெண்டாம் தரமான ஆட்கள் மாதிரியான ஒரு, அது வந்து குறைவாக இடப்படல அப்படின்னு நாம் பழகிறது வேறு ஒரு இடம், இதுவான இடம். அதனால் வந்து யாருடைய உதவியாளர்னால், நான் வந்து பெங்கால் படத்தில் பண்ணியிருக்கேன், மலையாள படங்களில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இது பண்ணிவிடுவார். வந்து அது ஒரு கட்டத்தில் தருண் கோபியே சொல்லி யார்கிட்ட வருத்தப்பட்டிருக்காரு, பரவாயில்ல விடுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. இந்த காலை படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் சிம்பு பழக்கமாகி போடாப்பொடி படத்திற்கு காட்சி கொடுத்து போடாப்பொடியை டைரக்ட் பண்ணார். அதில் தான் சிம்பு வரலட்சுமிக்கான கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆச்சு, அதெல்லாம் இதுவாகிடுச்சு அப்படின்னு. அந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் வெற்றின்னு கண்ணலானா ஒரு பேசப்பட்ட படமாக இருந்து, யாரே அந்த டைரக்டர் அப்படின்பொழுது விக்னேஷ்வன் தெரியப்பட்டார். இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சமயத்தில் விக்னேஷ்வன் ஏன்னா அசிஸ்டண்ட்டாக இருந்து வெளியே வந்தப்போ நிறைய படங்களில் வந்து கோ டைரக்டராகவும் அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணியிருந்துருக்காரு. அப்போது ஒரு முக்கியமான படம் சிவின்னு ஒரு படம, அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் ஒரு கேரக்டரே, ஒரு முகம் தெரியாத ஒரு கேரக்டரே நடிச்சிருக்காரு. அந்த சிவி படம் வந்து சுவாரஸ்யமான படங்க. அந்த படம் ஏன் ஓடலன்னு தெரியல, தேங்காய் சீனிவாசனுடைய பேரன் நடிச்சிருந்தார் அந்த படத்தில். என்னென்னா, ஒரு பேய், அந்த பேய் வந்து ஒருத்தனுடைய கழுத்து மேலே ஏறி உக்காந்துக்கும், அது யார் கண்ணுக்கும் தெரியாது, வந்து அவ்வளோதான். அது அப்படியே இது மாதிரியே இருக்கும். அது ஏறக்குறைய விக்ரமாதித்யன் கதை மாதிரி தான். அது வந்து அது அவ்வளோ திகிலாகவும் எடுத்திருப்பாங்க வந்து அந்த அந்த படத்தை வந்து. அதில் கண்ணுக்கு தெரியாத ஒரு கேரக்டரில் இவர் பண்ணியிருந்தார். அப்புறமா கூட வேலையில்லா பட்டதாரியில் ஒரு சின்ன ரோல் இது பண்ணியிருந்தார். நடிகராக கொஞ்சம் அறியப்பட்டவர் வந்து, ஏன்னா இவ்வளோ சிரமங்களுக்கு அப்புறம் போடா போடி படம் அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஓடலை அப்படின்ற பொழுது தான் நானுறவடி தான் அப்படின்ற படம் தான் விக்னேஷ்வனை ஒரு பிரபலமாக்கியது. வந்து இது சூப்பரான டைரக்டரியா அவர் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்தது. அதன் பிறகு நயன்தாராவுடன் காதல், அந்த காதல் தொடருமா, ஏற்கனவே வந்து இந்த காதல் சிம்பு பிரபுதேவா காதலோட இதுவும் வந்து அப்படியே இது போயிடுமா, இல்லை நயன்தாராவை வந்து இவர் வழக்கம் போல் கழட்டி விட்டுருவாரா அப்படின்ற மாதிரியான காசிப்ஸு சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. இன்றைக்கு ஆதர்ச தம்பதிகளாக உயிர் உலகு ரெண்டு குழந்தைகளோட மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவருக்கு வந்து இன்றைக்கு விக்னேஷ்வன் அஜித் படத்தை பண்ணியிருந்தார்னா, ஒரு வேளை அது கரெக்டாக நடந்ததுன்னா, லியோவுக்கு போட்டியாக அந்த படம், இல்லை லியோவுக்கு அடுத்ததாக அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அஜித் இந்த படம் குட் பேட் அக்லி பாதி படம் கூட முடிஞ்சிருக்கலாம், மேபி ஏதோ காலத்தினுடைய சூழ்நிலை கட்டாயம் இதெல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ எல்ஐசி படத்துக்குள்ளே வருவோம். என்னென்னா, சில நாட்களுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய கேமராமேன் ரவிவர்மன் அவர் என்ன பண்ணுறாரு, செட்டில் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே வந்து சொல்லாமல்லாமல் இறங்கி போக ஆரம்பிச்சிட்டார். எங்கள் படத்துக்கு கேமராமேன் தானே முக்கியம், எங்கே எங்கேன்னு தேடி இருக்காங்க, ஆளை காணோம், செல்ஃபோன் வேறு ஆஃப் ஆகிட்டு இருக்குது, சரி படத்தையும் வந்து பேக் பண்ண முடியாது அப்படின்னு உடனே ஒரு அசோசியேட் கேமராமேன் வந்து மீதி காட்சிகளை எடுத்திருக்காங்க. என்னன்னா, விக்னேஷ்வனுக்கும் ரவிவர்மனுக்கும் ஒரு காட்சி எடுப்பதில் ஈகோ வந்திருக்குது, கிளாஷ் மாதிரி இருக்குது வந்து. ஏன்னா ரவிவர்மனும் சாதாரண கேமராமேன் இல்லைங்க, ஒரு முக்கியமான கேமராமேன், இந்தியன் டூவில் ஒர்க் பண்ணவர் வந்து பல படங்கள். குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை ரவிவர்மனை பற்றி சொல்லணும்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். நம்ம வந்து ஒரு நடிகை மெட்ராஸ் டாக்கீஸ் கம்பெனிக்கு ஆடிஷனுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த ஆடிஷன் முடிஞ்சு டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்த பிறகு ஒரு ரெண்டு காட்சி அவங்கள வச்சு எடுக்கிறாங்க, மணிரத்னம் எடுக்கிறாரு. எடுத்துலாம் முடித்த பிறகு அந்த ரெண்டு காட்சியை பார்த்த பிறகு, உங்கள் ஸ்கின்னு சரியில்லை, நீங்கள் கிளம்பிடுங்கன்னு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துடுறாங்க. என்னென்னா பாருங்க, ஒரு கனவு தானே வந்து மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம், மணிரத்னம் படம், ஊரெல்லாம் சொல்லிட்டாங்க, ஒரு புதுமுக நடிகை, அதுவும் சென்னையை சேர்ந்தவங்க, பல்லாவரத்து பொண்ணு, யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, சமந்தா தான், வந்து வெக்ஸ் ஆகி போய் உங்கள் ஸ்கின்னு சரியில்லை அதனால் ரிஜெக்ட்னு ஒன்று. இந்த விஷயம் ரவிவர்மனுக்கு தெரிஞ்சு அப்போ வந்து மாஸ்கோவின் காவிரி அப்படின்னு ஒரு படம், ஒரு கதையை ஓகே பண்ணி வச்சு, ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த கதையை சொல்லி வச்சு, அது கதாநாயகி தெரிஞ்சப்போ, சார் இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும்னு அவர் தயங்கி, என்னங்க மணிரத்னமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன்னா, யார் ரிஜெக்ட் பண்ணான்னா சார், கதாநாயகி வந்து அவங்க தோல் தான் முக்கியமானா, வந்து ஸ்கின்னு தான் முக்கியமா, பெர்ஃபார்மன்ஸ் தானே முக்கியம், அழகாக இருக்கிறாங்கல்ல, இந்த படத்தில் நாம் நடிக்க வச்சுக்காம்பன்ட்டு அந்த படத்தை எடுத்தாங்க.
அந்த படம் சரியாக போகலை கண்டி சம்மந்தாவுடைய நடிப்பு வந்து பேசப்பட்டது. இன்றைக்கி சம்மந்தாவுடைய ரேஞ்ச் வேறு, ஒரு என்ன சொல்கிறது வந்து நாகசக்தி அண்ணியாக திருமணம் பண்ணி அவங்க கொடுத்த பல கோடி ஜீவானம்சம், அதாவது வர விவாகரத்துக்கு உங்கள் காசை நீங்களே வச்சுக்கிங்கயா, இந்த காசுக்காக நான் ஒன்றையும் விவாகரத்து பண்ணலன்னு ஒட்டுமொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் வந்து என்ன சொல்கிறது பெருமிக்க வச்ச ஒரு நடிகை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தசை அயற்சி அந்த நோயிலிருந்து விடுபட்டு பீனிக்ஸ் பறவையாக ஒரு சாதாரண பின்புலம் இல்லாமல் ஒரு சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த ஒரு பெண் இன்றைக்கி இன்றைக்கி லைம் லைட்டில் வந்துகிட்டு இருக்காங்க, படங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே சமந்தாவை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்த்தவர் வந்து ரவிவர்மன். இப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து இந்தியன் 3 படத்துக்குள்ளே போயிட்டார். இப்போது என்ன பிரச்சனைனா, நீங்கள் வாடணும் ஒவ்வொருத்தராக ஏன் பகிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ப்ரொடியூசர் தரப்பில் விக்னேஸ்வரன் மீது ஒரு கோபத்தில் உள்ளாங்க. இதை இந்த படம் எல்ஐசி எடுக்கும் பொழுது விக்னேஸ்வரனுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு கிளாஷ் போயிருக்குது. பிரதீப் ரங்கநாதன் ஆல்ரெடி வந்து ஒரு இட்டு கொடுத்துட்டாரு, அவர் அடிப்படையில் ஒரு டைரக்டர் வேறு, இந்த காட்சி இவர் இப்படி வச்சா இல்லைங்க இந்த காட்சி இப்படி மாறணும் அப்படின்னு. நீங்கள் பொதுவாக வந்து இந்த டைரக்டர் கம் ஆக்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து வேலை வாங்குறது பெரிய கஷ்டம், இல்லைனா அவங்க கூட ஒத்து போயிடணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுங்க, ஜேம்ஸ் பாண்டன் ஒரு படம், இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பார்த்திபனும் பிரபுதேவாவும் நடித்த படம் அந்த படம். அந்த படத்துக்கு கேமராமேன் வந்து தங்கர் பச்சன். அவர் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிருக்கும்பொழுது அவர் தங்கர் பச்சன் வந்து ஒரு மார்க் போடுவார், அந்த மார்க்கை தாண்டி தான் போய் பிரபுதேவா அனுப்பார். அவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து தங்கர் பச்சன் வந்து குறிப்பிடுவார், பிரபு நான் போட்டிருக்கிற மார்க்கில் நில்லுங்கன்னு வார். இல்லை தங்கர், இந்த இடத்துலலாம் லைட்டிங் கரெக்டாக வரேன், ஏன்னா மாஸ்டர் இல்லை அவங்களும் டைரக்ட் பண்ணுவாங்கள்ல, அங்கே தான் வரும் அப்படின்னு வந்து இவருக்கு ஒரு சங்கடமாகிடும். என்னங்க நான் லென்ஸ் போட்டிருக்கேன், இந்த ஃபில்டர் போட்டிருக்கேன், இங்கே தாங்க கரெக்டாக வரும் அப்படின்னு. நான் அது வந்து ட்ரெயின் செட்டு போட்டு எடுத்தாங்க ஏவிஎம்ல வந்து. அடுத்து பார்த்திபன், பார்த்திபன்கிட்ட ஒரு காட்சி விளக்குவார், அந்த படத்தோட டைரக்டர் செல்வான்னு நினைக்கிறேன், அவர் எல்லாருக்கூடையும் மிங்கில் ஆகிடுவார். அஜித்தை அறிமுகப்படுத்தி அமராவதியில் அறிமுகப்படுத்தி செல்வா தான் டைரக்ட் பண்ணார். அவர் வந்து ஒரு நடிகர்களுடைய இயக்குனர் வந்து. அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்திபன் இந்த ஒரு சஜஷன் சொல்லுவார், ஓகே சார் ரைட்டு அப்படின்ட்டு ஒத்துப்பார். ஆனால் தங்கர் பச்சை ஒத்துக்க மாட்டார், இல்லை இல்லைங்க இந்த டைலாக் நீங்கள் இப்படி பேசக்கூடாதுங்க, இப்படி தாங்க பேசணும்னு. இதுக்கு காரணம் என்னென்னா, ரெண்டு கிரியேட்டர்கள் ஒரு இடத்தில் சேரும் பொழுது இந்த மாதிரியான ஈகோ கிளாஷு அப்புறம் விவாதங்கள் எல்லாம் வரதான் செய்யும். அது ஒரு நீர் புத்த நெருப்பாக விக்னேஷ்வன் பிரதீப் ரங்கநாதனுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியில் என்ன பேச்சுன்னா, நாங்கள் பார்த்த பழைய விக்னேஷ்வன் கிடையவே கிடையாது, அதாவது வந்து நயன்தாரா திருமணத்திற்கு முன் பார்த்த விக்னேஷ்வன் கிடையவே கிடையாது, ஒரு போடா போடி விக்னேஷ்வன் கிடையாது, ஒரு காலை படத்தில் ஒர்க் பண்ணவர் கிடையாது, ஒரு சிம்புக்கு நெருக்கமானவர் கிடையாது. வந்து இவர் திருமணத்திற்கு பிறகு இன்றைக்கி வந்து அவர் பெரிய கோட்டீஸ்வரர், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. நயன்தாராவுக்கு அவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது, இப்பவும் ஒரு புது தொழில் ஒன்று தொடங்கியிருக்காங்க வந்து, இடத்துல கூட போட்டிருந்தாங்க ஒரு இதெல்லாம் கூட, அப்புறம் வந்து இந்த நாப்கின் தயாரிப்பு அது இதுன்னு ஒரு மினி தொழிலதிபராக மாறிக்கிட்டாங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க. அதனால் அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வேறு மாதிரி மாறியிருக்கு. இது சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயமா, ரெண்டாவது சினிமாவில் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது, ஆனால் விக்னேஷ்வன் எல்லாரையும் கண்மூடித்தனமாக பகைத்து கொள்கிறார். மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, பாலச்சந்தர் அவர்கள் சொன்னது தான் வந்து, சினிமாவில் இருப்பவர்கள் சண்டை போடக்கூடாது, ஒரே காரில் மறுநாள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு தான். ஓகே, இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நயன்தாரா தான், அவங்களுக்குன்னு ஒரு அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க தான் போய் தன்னுடைய கணவரை இந்த படத்துலேருந்து தூக்காதீங்க, திரும்பவும் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு தன்னுடைய ஈகோவெல்லாம் மூட்டை கட்டிட்டு அஜித்திடம் கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது. இப்போ அவங்க விக்னேஷ்வனுக்கு சில அட்வைஸ்கள் சொல்லலாம், அது அவருடைய லைஃபுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், சினிமா கேரியருக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். மனைவி சொல்லே மந்திரம். நன்றி.